ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன நியூ பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, விஜய் தார்பாலின் ஈரோட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்ருக்காங்க. உங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு முழுக்க வந்து நெல், மக்காசோளம், பருத்தி, வெங்காயம் அப்படின்ட்டு வந்து அதை மழை காலத்துக்கும் துளி காலத்துக்கும் வந்து உங்கள் ப்ராடக்ட்டை வந்து சேஃபாக வைக்கணும் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக தார்பாலின் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். எல்லா ஃபார்மர்ஸுக்கும், எல்லா அக்ரிகல்ச்சர்ஸ்க்கும் எல்லாத்துக்குமே தெரியும், கண்டிப்பாக தார்பாலின் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி, நான் ஏன் விஜய் தார்பாலினில் வந்து தார்பாலின் வாங்கணும் அப்படின்னு கேட்கல. நீங்கள் வந்து நான் வந்து சேலத்தில் இருக்கேன், நான் ஏன் வந்து ஈரோட்டில் இருக்கிற விஜய் தார்பாலின்லேருந்து வாங்கணும், எனக்கு சேலத்திலேயே தார்பாலின் அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்கல கொஸ்டின். ஏன் வந்து வாங்கணும் அப்படின்னா, பெரிய மெயின் ஃபியூச்சர் என்ன, இவங்க கூட அட்வான்டேஜ் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னா, இவங்ககிட்ட வாங்குறதுனால 3 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 300 microns வாங்குறீங்கன்னா 3 இயர்ஸ் வாரண்டி, 400 microns வாங்குறீங்கன்னா 4 இயர்ஸ் வாரண்டி, அதே மாதிரி 500 microns நீங்கள் வாங்குறீங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இருக்கிட்ட இருந்த வாங்குற தார்பாலின் வந்து கண்டிப்பாக நீங்கள் கையில் வச்சு இழுத்து பார்த்தாலும் சரி, கத்தியில் வந்து ஒரு இடத்துல டேர் பண்ணிவிட்டு அதை அந்த ஹோல்ஸை பிடிச்சி இழுத்து பார்த்தாலும் கண்டிப்பாக தார்பாலின் கிளியவே கிளியாதுங்க. அவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக வந்து GSM போட்டு நீங்கள் வந்து தார்பாலின் வந்து மேக் பண்ணிட்டுருக்காங்க. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் தான் இவங்க மெயின் கம்பெனியோட நாம்ஸாக வச்சுருக்காங்க இவங்க வந்து. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பெரிய ஸ்பெஷாலிட்டி இவங்ககிட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பண்ணைக்கூட்டை அமைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பண்ணைக்கூட்டை சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30x45 இருக்கும். இதே மாதிரி உங்கள் சேலத்துலேயோ, கோயம்புத்தூர்லேயோ, வேறு எந்த ஸ்டேட்லேயோ, எந்த சிட்டிலேயோ நீங்கள் போய் தார்பாலின் கடையில் போய் கேட்டிங்கன்னா ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 20x20, 40x40, 100x100, 200x200 அப்படி தான் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் வச்சுருப்பாங்க. இவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா உங்கள் சைஸை சொன்னீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி உங்கள் என்ன சைஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த சைஸில் வந்து வித்தின் 1 or 2 days வந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் 24 hours, அதிகபட்சமாக உங்களுக்கு வந்து 48 hours, உங்கள் சைஸுக்கு என்ன சைஸ் ஆர்டர் பண்ணுறீங்களோ அந்த சைஸ் தகுந்த மாதிரி மேக்ஸிமம் 48 hoursக்குள்ளே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தார்பாலின் வந்து உங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பண்ணைக்கூட்டம் வந்து 20x35 இருக்குதுன்னா 20x35 வந்து தார்பாலின் உங்கள் என்ன GSM வேணும் அப்படின்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வந்து ஈஸியாக வந்து உங்கள் பண்ணி கொடுப்பாங்க இவங்க வந்து விஜய் தார்பாலினில். ஸோ அதனால் இந்த விஜய் தார்பாலின்லேருந்து எப்படி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எடுத்து பண்ணுறது, என்ன ப்ராஃபிட் டீடைல்ஸ் அவுட் ஆஃப் திஸ் பிஸ்னஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன வெரைட்டிஸ் வந்து விஜய் தார்பாலின் இந்த இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z டீடைல்ஸ் வந்து இங்கே பார்க்க போகிறீங்க. ஸோ இவங்க மெயின் ஸ்டாண்ட் டெலிவரி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 24 hours இல்லைனா 48 hours அந்த பேஸ்ட் அப் அந்த உங்களோட ஏரியா சைஸு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக சைஸ் வந்து 400x400 கூட பண்ணி கொடுத்துருக்காங்க. 160,000 ஸ்கொயர் ஃபீட் மிகப்பெரிய பண்ணைக்குட்டைகள் அமைக்கிறக்காகட்டும், அந்த இண்டஸ்ட்ரியல்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மெஷினரிஸ் வந்து மூடி வைக்கிறக்காகட்டும், வெளியே வச்சுருப்பாங்களே அது மாதிரி மெஷினரிஸ் மூடி வைக்கிறக்காகட்டும், இது மாதிரி வந்து அவங்க மிகப்பெரிய ப்ராஜெக்ட்னு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஈவந்தோ 2x2 size நீங்கள் தார்பாலின் வாங்கினாலும், நீங்கள் 500x500 நீங்கள் வந்து தார்பாலின் சைஸ் வாங்கினாலும் எல்லாத்துக்கும் சேம் ரேட்டு தான். வந்து 2 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினாலும் சரி, நீ 500 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினாலும் சரி, 10,000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினாலும் சரி, 160,000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினாலும் சரி, 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் வாங்கினாலும் சரி, எல்லாத்துக்கும் சேம் ரேட்டு தான். எப்போ ரேட் டிஃபர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸில் வந்து ரேட் டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 120 GSM யூஸ் பண்ணாங்கன்னா கம்மியான ரேட்டாக இருக்கும், அதே மாதிரி 200-220 GSM யூஸ் பண்ணாங்கன்னா அது வந்து அது தனி ரேட்டாக இருக்கும். ஸோ இந்த வெரைட்டியில் மட்டும்தான் ரேட் வந்து
டிஃபர் ஆகும். பட் ஆனால் சைஸ் வைஸ் நீங்கள் வந்து ஹோல்சேலில் வாங்கினாலும் சரி ரீட்டெயில் வாங்கினாலும் சரி எல்லாத்துக்கும் சேம் ரேட்டு ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க அவங்க வந்து. அது மட்டும் இல்லாமல் அருமையான குட் குவாலிட்டி யூஸ் பண்ணி பண்ணுறதுனால இவங்களோட வாரண்டி வந்து நல்லா வந்து லைஃப் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் கஸ்டமர்ஸும் கூட அவங்க சைட்டில் போய் பார்த்தாலும் சரி அவங்கள்ட்ட கால் பண்ணி செக் பண்ணாலும் சரி நீங்கள் வந்து கஸ்டமர் ரேட்டிங் வந்து 5 out of 5 கண்டிப்பாக கொடுக்கலாம். அந்த தார்பாலினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. உங்கள் பண்ணைக்குட்டை வந்து 20-35 சைஸ் இருக்குதுன்னா நீங்கள் வந்து 40-40 வாங்கிட்டு போனீங்கன்னா மீதிக்கிற தார்பாலின் வந்து வேஸ்ட்டாக போகும். அது வந்து மண்ணில் கீழே பட்டு வேஸ்ட் ஆகிடும், ஏதாச்சும் பட்டு கிழிஞ்சு போகும், கல் மேலே விழுந்துச்சுனா கிழிஞ்சு போகும். அதனால் வந்து கஸ்டமைஸ் பண்ணி உங்கள் 20-35 வந்து தார்பாலின் சைஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கும் நீட்டாக இருக்கும், வேஸ்டேஜ் வந்து அதிகம் போகாது, உங்களுக்கு காசு வந்து அதிகமாக செலவாகாது. ஸோ அதனால் எல்லா ஹோல்சேல் ரேட்டுக்கே கம்மியாக கொடுக்கறதுனால கண்டிப்பாக நீங்கள் போய் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பார்க்க. இவங்க தார்பாலின் மட்டும் மேக் பண்ணுறாங்க அப்படின்னு கிடையாது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேடன் நட் பண்ணுறாங்க, கவுநட் பண்ணுறாங்க, தார்பாலின் பண்ணுறாங்க, கோழி வளையர்கள் அது பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஹோல்சேல் ரேட்லேயே கொடுத்துருக்கனால கண்டிப்பாக நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இவங்களோட பெஸ்ட் பில்லிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க காண்டாக்ட் நம்பர்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இவங்க தார்பாலின் பார்த்தீங்கன்னா நான் டேரபிள் ப்ராடக்ட்டுங்க, கண்டிப்பாக கிழிக்க முடியாது. உங்கள் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா குட் குவாலிட்டியில் வந்து தார்பாலின் வந்து கஸ்டமர்ஸ் கொடுத்துட்டுருக்கனால கஸ்டமர்ஸ் பேஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது விஜய் தார்பாலினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. தார்பாலின் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் மேனுஃபேக்சர் இருக்குதுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா லீக்கிங் அப்படிமாங்க, இல்லை லேமினேஷன் அப்படிமாங்க, ரெண்டு டைப்பு. இவங்க சில ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட் லோக்கல் மார்க்கெட்ல இருக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா லீக்கிங்க்கு வந்து நான் வெர்ஜின் யூஸ் பண்ணுவாங்க, லேமினேஷனுக்கு வந்து வெர்ஜின் யூஸ் பண்ணுவாங்க. அதனால வந்து 120 GSM 120 GSM தார்பாலின் இதே 120 GSM வந்து விஜய தார்பாலினோடது பார்த்தீங்கன்னா கிளிக்க முடியாது. லோக்கல் மார்க்கெட்டில் வாங்குற 120 GSM கண்டிப்பாக நீங்கள் கிழிச்சிடலாம். ஏன்னா அவங்க வந்து லோக்கல் கிரானுவல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால நான் வெர்ஜின் கிரானுவல்ஸ் யூஸ் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா 120 GSM சொல்லுவாங்க. பட் ஆனால் அது வந்து ஈஸியாக வந்து டியரபிளாக தான் இருக்கும். விஜய தார்பாலின் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து டியரே பண்ண முடியாது. தார்பாலின் வந்து நீங்கள் வந்து பியூர் வெர்ஜின் தார்பாலின் வந்து லீக்கிங் அண்ட் லேமினேஷன் ரெண்டு ப்ராசஸுக்குமே அந்த பியூர் வெர்ஜின் தார்பாலின் தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. குட் அருமையான வாரண்டி இருக்குது. அதுக்கப்புறம் சப்ஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையுமே தார்பாலின் வந்து உங்களுக்கு இருக்காதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 120 GSM பார்த்தீங்கன்னா கோழி பண்ணைக்கு சைடில் அடிப்பாங்களே அதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் தட்டு போரெலாம் மூடி வைக்கலாம். நீங்கள் வந்து 6 months to 1 year வரைக்கும் கண்டிப்பாக வந்து லோ பட்ஜெட்டில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேயே நீங்கள் வாங்கணும். எனக்கு வந்து இந்த சீசனுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் 120 GSM ரேட்டு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து. அதே மாதிரி 180 GSM போயிட்டீங்கன்னா கோழி பண்ணைக்கு மேலே ரூஃபிங் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் 225 போயிட்டீங்கன்னா அது வந்து கிளிக்கவே முடியாது. பிளாக் வந்து கைக்கோல் போர் மூடி வைக்கிறதுக்கு, தட்டு போர் மூடி வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் காலத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் வந்து மிஷினரிஸ் மூடி வைக்கிறதுக்கு, சிமெண்ட் வந்து லோட்ஸ் போகிறப்போ சிமெண்ட் லோடு வந்து அது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் டெக்னாலஜி கொண்டதுங்க. ஸோ வந்து வெளியில் என்னதான் கூலிங் இருந்தாலும் உள்ளே வந்து எந்த ஒரு கூலிங்கும் உள்ளே போகாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் லோடெல்லாம் லாரியில் போகிறப்ப பார்த்துருந்தீங்கன்னா அந்த 225 GSM அந்த கிரே கலரில் இருக்கும், இல்லாட்டி பிளாக் கலரில் வந்து அந்த தரப்பில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது ரெடி பண்ணுறாங்க. 300 microns 400 microns 500 microns வந்து பார்த்தீங்கன்னா ISI பிரிண்டோட உங்களுக்கு வந்து வந்துடும். பண்ணைக்குட்டைகளுக்கெல்லாம் பெரிய பெரிய பண்ணைக்குட்டைகளுக்கு போடுவாங்க, பெரிய பெரிய ஃபிஷ் ஃபார்மிங்ஸ்க்கு போடுவாங்க. இது மாதிரி எல்லாம் 400 microns 500 microns 300 microns யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர் கொண்ட டெலிஃபோனிக் டீம் இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த ரெஸ்பான்ஸ் டிலே இருக்காது, கண்டிப்பாக நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கல. நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், பட் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரேட்ஸ் எல்லாமே நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 300 microns ஒரு தார்பாலின் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி பேமெண்ட்டும் பண்ணி முடிச்சிட்டிங்க பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 500 microns ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்கள் அவங்ககிட்ட சாம்பிள் பீசஸ் ரெக்வஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு டோர் டெலிவரியிலே கொரியர் மூலமாக உங்களுக்கு சாம்பிள் பீசஸ் கொடுத்துருவாங்க. சாம்பிள் பீஸ் வந்து நீங்கள் வாங்கிட்டு பேமெண்ட் பண்ணி முடிச்சாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து 500 microns வேணும், இல்லை எனக்கு 300 microns போதும், இவ்வளோ ஹார்ட் எனக்கு வேண்டியது இல்லை அப்படின்னு நினச்சாலும் கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரிமைனிங் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, அவங்க உங்களுக்கு ரிட்டர்ன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, அது வந்து ஈஸியாக வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வந்து ஹோல்சேலில் வாங்கி ரீட்டெயிலிங் கூட பண்ணலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 50 paise 60 paise மேக்ஸிமம் 1 rupee வச்சு நீங்கள் வந்து பெர் ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். அப்படி சேல்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்குங்க. மினிமம் 1 lakh square feet நீங்கள் ஒரு மந்த்லி சேல்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சு பார்க்குறப்போ மினிமம் ஒரு 50 paise வச்சாலும் கூட போதும், உங்களுக்கு ஒரு 50,000 கண்டிப்பாக ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிற்கும். வந்து இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டுமே இது கிடையாது, நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சரில் நீங்கள் லேண்ட் வச்சிருக்கீங்க, ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கூட கண்டிப்பாக எங்கள்கிட்ட செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஹோல்சேலில் மட்டும்தான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஹோல்சேல்லையும் எடுக்கலாம், ரீட்டெயிலும் நீங்கள் எடுக்கலாம். எதை எடுத்தாலும் ஒரே ரேட்டு தான், ஹோல்சேல் எடுத்தாலும் அதே ரேட்டு தான், ரீட்டெயில் எடுத்தாலும் ஹோல்சேல் ரேட் ப்ரைஸ் தான் பண்ணி கொடுக்குறாங்க, டிஸ்கவுண்ட் பண்ணி தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த விஜய தார்பாலின் பிசினஸ் பற்றி ஒரு அருமையான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக நான் கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர்பான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப் விஜய், டாடா பாய், சி யூ.